ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு கதையோட தலைப்பு ஒரு நண்பனுக்கு கடைசி கடிதம். இன்னைக்கான மனப்பாட வசனம், நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்து நீ வெட்கப்படாதே, 2 தீமோத்தேயு 1:8. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு முன்மாதிரியா இருக்கிறவங்களுக்காக நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். உங்களோட நண்பனுக்கு நீங்க கடிதம் எழுதியிருக்கீங்களா? பவுலுக்கும் தீமோத்தேயு அப்படின்னு ஒரு நண்பன் இருந்தாரு. அவருக்கு ஒரு கடிதத்தை பவுல் எழுதினாரு. அதுல என்ன எழுதியிருந்தாருன்னு பாப்போமா? யாருமே இல்லாத தனியா ஒரு சிறையில பவுல் அடைக்கப்பட்டிருந்தாரு. வெளிச்சமோ காத்தோ இடமோ எல்லாமே அங்க ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அவரோட நண்பனான தீமோத்தேயுவை அவர் நினைச்சு ரொம்ப மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச காரியங்கள் எல்லாத்தையும் அவர் ஒன்னொன்னா நினைச்சு சந்தோஷப்பட்டாரு. ஆண்டவருடைய வேலையை செய்யறதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. லிஸ்திராவுக்கு போயிருந்தப்போ பவுல் முதல் தடவையா தீமோத்தேயுவை அங்க பார்த்தாரு. பவுல் ஊழிய செய்யறத பிடிக்காம அவரை ஊருக்கு வெளியே இழுத்துட்டு போய் போட்டாங்க. அவர் மேல கல்லும் எரிஞ்சாங்க. அங்கதான் முதல் தடவையா தீமோத்தேயுவை பவுல் சந்திச்சாரு. மறுபடியும் லிஸ்திராவுக்கு பவுல் போறதுக்கு முயற்சி செஞ்சப்போ அங்க அவருக்கு உதவியா இருக்கிறதுக்கு தீமோத்தேயு ஆயத்தமா இருந்தாரு. தீமோத்தேயு சின்ன பையனா இருந்தாலும் ஆண்டோருடைய வேலையை செய்யறதுல ரொம்ப வல்லவரா இருந்தாரு. தீமோத்தேயுவோட அப்பா ஒரு கிரேக்கர். அவருடைய அம்மாவான ஐனிக்கியாவும் அவங்களோட பாட்டியான லோவிசாலும் யூதர் கிறிஸ்தவர்கள். அவங்க ரெண்டு பேரும் தீமோத்தேயுவுக்கு ஆண்டவரை பத்தின காரியங்கள் எல்லாத்தையும் வேதத்துல இருந்து சொல்லி கொடுத்தாங்க. அதனால அதுக்கேத்தபடி தீமோத்தேயுவும் வளர்ந்து நல்ல ஒரு பையனா இருந்தான். தீமோத்தேயு இப்போ எபேசு பட்டணத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாரு. தீமோத்தேயுவுக்கு ஒரு கடிதத்தை எழுதி அவரை வந்து பார்க்க சொல்லணும்னு பவுல் நினைச்சாரு. தீமோத்தேயுவை பார்த்து ரொம்ப நாளானதும் மறுபடியும் பார்க்கணும் போல இருந்துச்சு. பவுலுக்கு வயசும் ஆயிருச்சு. அவருக்கு அந்த சிறையில மரணம் கூட நேரிடலாம். ஆனாலும் எப்படியாவது இந்த கடிதத்தை தீமோத்தேயுவுக்கு கொடுக்கணும்னு அதுல அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஆலோசனைகளையும் எழுதணும்னு ஆசைப்பட்டாரு. இது எல்லாத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டு தீமோத்தேயுவுக்கு கடிதத்தை எழுத ஆரம்பிச்சாரு. தீமோத்தேயு, நீ என்னோட மகனை போனவன். ஆண்டவர் உன்னை அதிகமா ஆசீர்வதிக்கணும். நீ தினமும் நல்லா இருக்கணும்னு நான் என்னுடைய ஜெபத்துல உனக்காக ஜெபம் பண்றேன். சின்ன வயசுலயே உனக்கு உன்னுடைய அம்மாவும் பாட்டியும் சொல்லி கொடுத்த காரியங்கள்ல இருந்து நீ என்னைக்கும் விட்டு போயிடாத. ஆண்டவரை பத்தி மத்தவங்களுக்கு சொல்றதுக்கு நீ ஒரு நாளும் வைக்கப்படாத. ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகளையும் நல்லா பயன்படுத்து. நான் இப்போ இங்க சிறையில இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்காகவே தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள நீ சரி செய்யறதுக்கு மறந்துடாத. என்ன காயப்படுத்தினவங்க உன்னையும் காயப்படுத்துறதுக்கு தயங்க மாட்டாங்க. அதனால நீ ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். வேதத்துல உள்ள காரியங்களை யார் சொன்னாலும் அதை காதால கேட்டுட்டு அப்படியே விட்டுறாம வேதத்துல ஆராய்ச்சி பண்ணி நீ அதை சுயமா கத்துக்கணும். உன் கூட அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பை நீ தெரிவி. நான் அவங்க எல்லாரையும் விசாரிச்சேன்னு சொல்லு. நீ வாலிபனா இருக்கிறதுனால எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாகிராம இருக்கணும்ன்றதுலயும் நீ ஜாக்கிரதையா இரு. கடைசியா என்னோட மேலங்கியையும் அங்க வச்சிருக்கிற தோல் சுருள்களையும் எடுத்துட்டு வர மறந்துடாத அப்படின்னு இந்த கடிதத்தை எழுதினாரு. பவுல் இந்த கடிதத்தின் மூலமா தீமோத்தேயுவுக்கு நல்ல அறிவுரைகளை சொன்னாரு. இந்த அறிவுரைகளை கேட்டு தீமோத்தேயு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மகனா இன்னும் அதிகமா ஊழியம் செய்வாரு. இதே மாதிரி நம்மளும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நிறைய முன்மாதிரியானவங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. அவங்களுக்காக நீங்களும் தீமோத்தேயு போல நன்றி சொல்வீங்களா?
மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.